உரு உமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண்ண பதிவர அருளினல் மிகுகொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேதிக் லைஃப் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அதாவது அந்த சத்சங்கம், ஜோதிட சத்சங்கம், ஆன்மீக தகவல் புஸ்தகம், இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது வெளியீட்டு விழா நடந்தது. இந்த புஸ்தகம் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒருத்தர் 40 புஸ்தகம் வாங்கிட்டார். ஏன் சார், எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல சார். எங்கள் ஃப்ளாட்லேயே கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கோம் சார், அத்தனை பேரும் ஒன்று நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் புஸ்தகம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்னொரு 3000-5000 புஸ்தகத்துக்கு மேலே போடணும் மாட்டிருக்கு. நிறைய பேர் வேதிக் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் ரொம்ப அழகாக நடந்தது. அதே மாதிரி அத்தனை பேரும் பார்த்துட்டுன்னா ஆன்லைன் கிளாஸஸில் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் கிளாஸஸில் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்மீக தகவல் அவ்வளோ பிரபல்யமாகவும் அவ்வளோ சிறப்பாகவும் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம போடுவோம். அடுத்து பார்த்துட்டேன்னா வரக்கூடிய 17ஆம் தேதி 17/2/2021 அன்னைக்கு சஷ்டி, அன்னைக்கு சத்ரு சம்ஹார திரிஷதி பூஜை வச்சுருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த திரிஷதி. திரிஷதி அப்படின்னு சொன்னால் 3 அப்படின்னா 3, சதம் அப்படின்னா 100, கிட்டத்தட்ட 300 நாமாக்களை கொண்டது. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 6 முகங்களுக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் 50 அர்ச்சனை, அப்படி 300 அர்ச்சனைகள், 6 நைவேத்தியம், 6 புஷ்பங்களை கொண்டு இந்த சத்ரு சம்ஹார திரிசதி சிறப்பாக நம்ம பண்ண போகிறோம். அதில் உங்களுடைய பெயர் சங்கல்பத்துக்காக கொடுக்குறவங்க தாராளமாக சங்கல்பத்துக்கு கொடுக்கலாம். 7397394829 அந்த எண்ணிற்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாத 17ஆம் தேதியை தொடர்ந்து அடுத்த ஒரு சிறப்பான யாகமும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறையா பேர் லோகா சமஸ்தா சுக்கினோபவந்துங்கிற மாதிரி உலகம் இன்புற்று வாழ நம்ம வேத வாழ்க்கை, இந்த வேத வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த 17ஆம் தேதி சங்கல்பம் பண்ணுறவா, பூஜையில் கலந்து கொள்கிறவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. திரிசதி, இந்த திரிசதியில் வரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பலன்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹோம காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பண்ணுறதுண்டு. சார், அடுத்த வேதிக் லைஃப் வந்து நீங்கள் எங்கே போடுவீங்க, அடுத்த சத்சங்கம் எங்கே போடுவீங்க நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருப்பேன். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி என்னென்னா, யோக ஆசனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி இந்த யோக ஆசனத்தில் உட்கார்ந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். சாஸ்தா ஐயப்ப சுவாமியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதே போன்று மற்றொரு தெய்வம் யோக ஆசனத்தில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த சுவாமியினுடைய பெயர் என்ன, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இறைவன் எப்படி நம்ம கூடவே துணை நிற்கிறார், எப்படி அனுகிரகம் பண்ணுறாருன்னு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கிறேன். இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சின்ன சம்சயம் வச்சா, காத்தால் நம்ம முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போமே, போயிட்டு வந்து இதை ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, இருப்பினும் வீட்டில் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிட்டே போகிறேன். அந்த ஹாலில் வந்து உட்காந்துட்டு கிட்டத்தட்ட பின்னாடி நிறைய ஏராளமான பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு யோசிக்கிற முருகனை பற்றி சிந்திக்கிற ஒருத்தர் வரார். அந்த சுவாமிகிட்ட போட்ட பூ மாலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவர் நம்ம மாணவர் திருத்தணி முருகப்பெருமானுடைய பிரசாதத்தை கொடுக்குறார். இதை அந்த மேடையிலேயே நான் சொன்னேன். பாருங்களேன், இறைவன் நம்ம நினச்ச க்ஷணத்தில் நினச்ச நிமிடத்தில் உடனே அனுகிரகம் பண்ணுறாரு. அப்படி அனுகிரகம் பண்ணுறது நம்ம எதுக்கு கவலைப்படணும், நம்ம உள்ளார்ந்து மனதார்ந்து மனதார அவரை வேண்ட 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 அவ்வளவு பலன்களை கொடுக்குறார். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி மனமுருகி வேண்டுவீங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம கூட தான் இருக்கார், நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிற
ஒரு பெரிய நம்பிக்கை அன்னைக்கு நிகழ்ச்சியே இறைவனுடைய பெரிய அனுகிரகத்தில் நடந்தது. அந்த மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு ஷணம் நினச்சா போதும், அந்த மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றுமே, முருகா முருகா என்று ஓதுவார் முன். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம அதான் சொல்ல போகிறோம். ஆன்மீக கதை என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மனதில் ஒரு கால் நினைத்தால் போதும், இரு காலும் தோன்றுவர். கஷ்டம்னு நினைக்காதீங்க, நிச்சயம் மாற்றங்கள் வரும். அது என்னோடய அனுபவம். சரி, இன்றைய தினத்தில் நமக்கு ரொம்ப பயனுள்ள நடந்த சில விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 10/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 28ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 2:35 வரை பின்பு திருவோம். இன்றைய திதி சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு மாத சிவராத்திரி விரதம் ரொம்ப விசேஷகரமான நாள். திருவோண விரதத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப உன்னதமான நாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி நிறையா இந்த தொழில் புரிவாக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். திருவோண விரதம் இன்னைக்கு நாளில் என்ன பண்ணினா ரொம்ப நல்லது, தொழில் நல்லாயிருக்குங்கிற ஒரு அற்புதமான செய்திகளை நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கு நாளில் இது பண்ணலைன்னா ரொம்ப விசேஷகரமான நாளாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் பக்தி, இந்த பக்தி என்றைக்குமே நம்மளுக்கு கூடவே இருந்து காப்பாற்றும்னு சொல்லுவாள். பக்திங்கிறது வெறும் சுவாமி மேலே வச்சுருக்கிற பக்தி இல்லை, தாய் தந்தையர் நம்ம குடும்பத்து மேலே குழந்தைகள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு அன்பு தான் பக்தின்னு சொல்லுவாள். அதெல்லாம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க, கோயில் திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அன்னதானம் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் படிப்பு விஷயத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சில நேரம் சக்ஸஸ் ஆகும், சில நேரம் தடங்களாகும். தடங்களானதை மனசில் நினச்சிட்டு இருப்பேன், அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் பணம் கொடுத்தாச்சு திருப்பி வருமானம் வருத்தப்பட்ட வாழ்க்கை, நிச்சயம் பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். எப்படியும் கஷ்டப்பட்டாச்சு, கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும்னு இருந்துருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அதே சமயத்தில் தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள். தந்தையாருடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் குறையக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கட்டின் இருக்கக்கூடிய வீட்டில் தடங்களான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 1 ரூபாய்க்கு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்குகிறோமே, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க வேறு என்ன பண்ணுறது, சரி இது டைரக்ட் டீலிங் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு தொழிலில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். டீலர்ஷிப்பு, ஏஜென்சி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ஒரு விஷயங்கள் இருந்தால் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த சிரமம், சிரமத்துக்கு மேலே சிரமம், சிரமத்துக்கு மேலே சிரமம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பா என்னால் முடியலப்பா அப்படின்னு யோசிப்போம். இல்லைன்னா இறைவன் போய் ஏன்ப்பா எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு மனதார வேண்டுவோம் பார்த்தலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்கள் பெருசாக தெரியும். ஏன்னா அஷ்டமசினி அந்த மாதிரி படுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா எப்பவுமே இதையும் கடந்து போவோம் கடந்து போவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னார், சார் நான் ரொம்ப சிரம காலத்தில் என் கையில் காசே கிடையாது, ஆனால் மனதில் மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி இருந்தது, அந்த நிம்மதியும் அந்த தைரியமும் என்னை விட்டு போகலைன்னாரு. அந்த மாதிரி மனோதைரியம் இருந்தால் போதும், எதையுமே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைக்கி மிருகசீரிஷம் திருவாரூர் நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, இல்லாதவாளை பற்றி பேசுகிற தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான விஷயம் முடிவு எடுக்கணும், கையெழுத்து போடணும், ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கலாமே, நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தந்தையார் தாயார் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடனை யாராவது வாங்கி கொடுக்க சொன்னான்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேயர்களே, அப்பப்போ சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அசதி இருக்கும், அப்புறம் பார்த்துப்போமா
அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். மனசில் தோணித்தா கவலையப்படாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த காரியத்தை பண்ணுங்க. இவா என்ன நினைப்பா, அவன் நினைப்பா, யார் வேணும் என்னென்னு நினச்சிட்டு போட்டோம். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை மட்டும் செஞ்சல்னா போதும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோல்சேல் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, அது மாதிரி கோயிலில் வந்து பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி பொக்கே ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புதிய 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 பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினோம்னா டென்ஷன் ஆகிடுவோம். அந்த 10 பேர் சேர்ந்து பேச ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமான நிலையில் இருக்கும்போது 10 பேர் பேசுவோம். 10 பேர்த்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமைகள் இருக்கும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்கல, உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை நிறையா பேர் கேட்பா. அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்றைய நாள் ரொம்ப அமோகமாக இருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, அப்பப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம் லாப நஷ்டம்னு ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இருந்துட்டு போட்டோம், நம்ம லாப நஷ்டமானால் நஷ்டமானாலும் திருப்பி சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் இருந்தால் போதும், நிச்சயமாக கை கூடக்கூடிய நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி சீமந்த கல்யாணத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுமாதிரி பர்த்டே, இந்த பர்த்டே வாசி ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் யோசிச்சுட்டு இருப்பேன். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கு. இடமாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க, இந்த இடம்ட்டு இந்த இடம் மாற்றணுமே அப்படின்னு சிந்திப்பேன். கடன் வாங்கினவா, இந்த கடனை திருப்பு கட்டுற வரைக்கும் அந்த அவளுக்கு அந்த உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது ஹவுசிங் லோனாக இருந்தாலும் சரி, காருக்காக வாங்கினதாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு பொருளுக்காக வாங்கினோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் இந்த தினத்தில் இருந்திருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பற்றி சிந்திப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்படி பண்ணுவேன்னு யாரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அழகாக அந்த காரியத்தை எடுத்து கொண்டு போவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப சோர்வாக இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி அப்புறம் பண்ணிப்போமா அப்படின்னு நினைப்பேன். காலை வேலைகளில் அப்படி இருக்கலாம், மத்தியான வேலைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திர சாதங்கள்லாம் வருது, அதனால் நினச்ச காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா புதிய புதிய நபர்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்குள்ளான நாளாக இருந்துருக்கும். பண வரவுகள் தானாக உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவில் சில மாற்றங்கள் சில யோசனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி சட்டுன்னு சில முடிவுகள்லாம் மாற்றம் பண்ணுவீங்க. பிரயாணம் இன்றைக்கி இது வேண்டாம், இந்த காரியத்தை பார்ப்போம், இன்றைக்கி இதுதான் முக்கியம், இது வேண்டாம் அப்படிங்கிற எதுக்கு முக்கியத்துவமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு வந்து குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில பிரயாண அலைச்சல்கள் அப்படின்றது இன்றைய தினத்தில் இருந்துருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகளில் எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். வாய்ப்புகள் தேடிந்திருக்கவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேர் ரொம்ப பிடித்தமானவங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். சின்ன சின்ன பிரச்சனையில் பெருசாக நினச்சி இதை மன கஷ்டப்பட்டு தொழிலில் அதை பற்றி யோசனைகளும் இல்லை பல பேர்கிட்ட அதை பேசக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். யார்ட்டையும் உங்கள் வீட்டினுடைய ரகசியத்தையோ குடும்பத்தினுடைய விஷயத்தையோ தயவு செய்து பகிர்ந்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நீங்கள் நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இவா கேட்குறாவா கேட்குறா இவாளுக்கு தெரியாமல் வீட்டில் தெரியாமல் இந்த பணத்தை கொடுக்குறேன், தயவு செய்து அதை பண்ணியவே பண்ணிடாதீங்க. பின்னாடி அந்த பணம் திருப்பி கிடைக்கல, இல்லைனா இவங்களுக்கு தெரிஞ்சுது சே ஏன் நமக்கு தெரியாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் நிறையா வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் என்னக்கூடிய காரியங்கள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், பெரிய பெரிய கடை நடத்திட்டு இருக்கோம், ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது பில்டிங் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான
சில பொருட்கள் விற்பனை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. அதே சமயத்தில் சில காரியம் தடங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சே இவ்வளோ ஐடியா பண்ணி வச்சுருந்தது தடங்களாயிடுச்சு அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகரராசி என்பர்களே, அப்பப்போ அடைச்சல்கள் நிறையா இருக்கும். இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது பல விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா. இவ்வளோ சிரமப்படுறோம், அந்த சிரமப்பட்டாலும் அதுக்குனா ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேது. நம்ம இவ்வளோ பண்ணியும் பக்கத்து பக்கமாக பேர் வாங்கிட்டு போயிடுறாளே அப்படிங்கிற யோசனைகள் கோபம். கோபத்தில் யார்ட்டையும் பேச முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டுருக்கும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் தானாக எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை, இருக்கக்கூடிய ரியாலிட்டியை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு. நிறையா விஷயங்களை உங்களை தேடி வரும்போது சரி இதை ஏற்றுக்காமல் இருக்க வேண்டாம், இதை ஏற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பிடித்தமான உணவு பிடித்தமான விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர்கிட்ட சில உண்மையான விஷயம் பேசுவது, சில பேர்கிட்ட பேச மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் நினச்சி கோபங்கள் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கும். யாராவது நம்ம சொன்னதை பண்ணலை, நம்ம வேலை கொடுத்தோம் அதை பண்ணலை, அவன் அவங்கக்கிட்ட கொடுத்து இன்னொருத்த கொடுத்து என்னப்பா அது பேசாம இந்த வேலையை நானே பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். வீடு கட்டுமான பணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா உங்களுக்கு கோபங்கள் ஜாஸ்தியாகும். அது சரி, இதை சரி பண்ணிப்போம், பேசாமல் நம்ம இருந்து இந்த காரியத்தை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் பண்ணுவேல் நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆஃபீஸில் வேலை சம்மந்தமான பழுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியதாக இருக்கும். புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லிருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமாக கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணணும்னு இருக்கோம், அனுகூலியத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்துட்டுன்னு வைங்களா, அதை விட சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு இன்னும் சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்ங்கிற யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் டான்ஸ்லையும் அவளோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதை கவலைப்பட்டிருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பரவாயில்ல, இவள் எப்படியும் ஜெயிச்சிருவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பேச நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தொழில் விருத்திக்கு திருவோண விரத தாந்திரிக பிராயசத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தொழில் விருத்தி, இந்த தொழில் விருத்திக்கு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் என்ன பரிகாரம் பண்ணலாம், இந்த தொழிலில் வந்து எனக்கு ரொம்ப முடக்கமாகவே இருந்துச்சு, எனக்கு பணம் வரவே வரதில்லை, இது எனக்கு கொஞ்சம் மாற்றமாகவே ஏதாவது சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்குற வாழ்க்கை இன்றைக்கி அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மத்தியானம் 2:35 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஒருவேளை திருவோணம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி சந்திராஷ்டம் பார்த்துட்டேன்னா மிருகசீர்ஷம் திருவாதிரைக்கு இருக்குது அப்படின்னா அவள் மட்டும் விட்டுருவோம், மற்றவா பண்ணிக்கலாம். அதாவது மிதுன ராசி மட்டும் வேண்டாம், மற்ற ராசிகள் பண்ணிக்கலாம். ஆக இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் அந்த தொழில் விருத்திக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுனா, தானாக விழுந்த மட்ட தேங்காய் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கடையில் மட்ட தேங்காய் வாங்கிக்கலாம். ஒருவேளை வெளிநாட்டிலலாம் இருக்கிறவா என்ன பண்ணுவா, வாங்க முடியாது. அப்போ மட்ட தேங்காய் வாங்கிக்கலாம், ஒரு மஞ்சள் பட்டு துணி எடுத்துக்கோங்க. மட்ட தேங்காய்க்கு சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க, அந்த மட்ட தேங்காய்க்கு சந்தன குங்குமம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் காசு போட்டுட்டு மகாலட்சுமியை நல்லா வேண்டிட்டு அந்த மட்ட தேங்காவை மேலே முடிஞ்சிட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டி இந்த மட்ட தேங்காய் சுவாமிகிட்ட எடுத்து வச்சுடலாம். தொழில் ஸ்தாபனத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தது அப்படி இல்லைன்னா முன்னாடி கட்டி விட்டுடலாம். மட்ட தேங்காய் ரொம்ப பெருசாக இருக்குது சார், அதுக்கு பதிலாக ஏதாவது பண்ணலாமே, எங்கள் இடத்துல மட்ட தேங்காய் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னவா தேங்காய், இந்த தேங்காவை எடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இது பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். கொஞ்ச நாள் கழித்ததுக்கப்புறம் அதை உரித்து அதை செதர் தேங்காவை போட்டுடலாம். இப்படி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள், திருப்பதி வேங்கடநாத சுவாமியை வேண்டி பாருங்கள். அந்த நீங்கள் போட்டு வச்சதுக்கு காசு எடுத்துக்கொண்டு போய் உண்டியலில் சாத்துங்க, ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இதை பண்ணுங்கள், தொழில் கண்டிப்பாக விருத்தியாகும்.
இத்தொழில் விருத்தியாகிறதுக்கு திருவோண நட்சத்திரத்தில் அன்று செய்ய வேண்டிய அற்புத பரிகாரம் மட்டை தேங்காய். இந்த மட்டை தேங்காய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப விசேஷமான பரிகாரம். இதை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல். முருகனுக்கு கரஹரோகரா. நன்றி.